ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த டே எப்படி போச்சு, நம்ம என்ன சமைச்சோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு சிம்பிளான டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன் நான். இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தடுப்பூசி போட்டுட்டு வந்தோம். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு இல்லைங்களா, அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் கூட பார்த்துருப்பீங்க. அதில் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால 5 இயர்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். ஸோ லைட்டாக ஃபீவர் இருந்தது நைட், அவனுக்கு அதான் வந்து பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டுக்கு வந்து சரியாக தூங்கலை அப்படிங்கிறதுனால, சரியாக நைட்டும் சாப்பிடல அவன் ஃபீவர்ன்றதுனால. ஸோ மார்னிங் எந்திரிச்சு அவனுக்கு பால் வச்சு பிஸ்கெட்டோட ரஸ்கு தொட்டு கொடுத்தான் வந்து நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து அவனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் அவனுக்கு பால் குடிக்க எதுனா சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் தொட்டு பார்த்தேன் அவனை, மார்னிங் ஃபீவர் லைட்டாக தான் இருந்தது. ஆனால் டாக்டர் சொல்லி தான் இருந்தாங்க 2 டேஸ்க்கு போல் லைட்டாக ஃபீவர் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தான். ஸோ அவனுக்கு மட்டும் பால் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன். மார்னிங்கில் நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் மோஸ்ட்லி, பட் நைட் வந்து சரியாக தூங்கலை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் டீ குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்றதுனால டீ போட்டுட்ருக்கேன். டீக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெல்லம் தாங்க போடுவேன். காஃபி பாலுக்கெலாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிப்பேன், டீக்கு வந்து வெல்லம் போட்டுருவேன். வெல்லம் வந்து லைட்டாக இடித்து விட்டு தூள் பண்ணி பால் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதிலே வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிரும், ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்களும் டீயில் வெல்லம் போட்டு குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரஸ்க் இருந்தது. ஸோ குழந்தைக்கு பேபிக்கு வந்து அதை தொட்டு கொடுக்கலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். கூட அப்படியே நானும் ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் காய்ச்சி டீ போட்டுருந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். அவன் நைட் சரியாக சாப்பிடல இல்லைங்களா, ஸோ மார்னிங் அவனுக்கு பிடிச்ச பூரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இது நைட் செஞ்ச தக்காளி சட்னி மீதி இருந்தது, அதையே வந்து மார்னிங் பூரிக்கும் சப்பாத்திக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம். டீ குடித்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும், டக்கு டக்குன்னு வேலை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் டீ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பொறுமையாக உட்காந்து சிப் பண்ணி ரசித்து ருசித்து குடிக்கணுங்க. குடிக்கிறதே நம்ம ஒரு சின்ன டம்ளர் தான், அதையும் வந்து அவசர அவசரமாக குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. என்ன வேலை இருந்தாலும் டீ காஃபியை நான் மெதுவாக தான் குடிப்பேன். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இலையில உருண்டை தான் இருக்கே, எப்படி எல்லாருக்கும் பார்த்தோம்னா பார்க்குறீங்க. நான் வந்து மார்னிங் எதுவும் சாப்பிட மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு வாட்டி மார்னிங்கில் சாப்பிடாமல் விட்டுருவேன். ஃபாஸ்டிங் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட்க்கு வந்து 4 சப்பாத்தியும் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பெரிய பெரிய உருண்டியவே நம்ம 2 பிரித்து தானே பூரி போடுப்போம், ஸோ அதுவே போதும் அப்படின்றதுனால குட்டீஸ்க்கு வந்து பூரிக்கும் அவருக்கு சப்பாத்திக்கும்ன்ற மாதிரி தேய்ச்சிட்ருக்கேன். அப்படி லைட்டாக தக்காளி சட்னியும் பார்த்திங்கன்னா சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூரி போட்டு எடுத்தாச்சு, ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. நீங்களுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு மார்னிங் வந்து சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது வந்து ரொம்ப நல்லது. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, என்ன மாதிரி வந்து ஃபாஸ்டிங் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்றதே வந்து நம்ம ஒரு வேலை சாப்பாடு கட் பண்ணணுன்றதுக்காக அப்போ பெரியவங்க வச்சது தான். அதை நீங்கள் அதை நம்பலைனாலும் பரவாயில்ல, சயின்டிஃபிக்கலாக நம்புறதாக இருந்தாலுமே ஒரு நாள் சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணி பாருங்கள். மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். ஸோ அதனால் அரிசி ஊற வச்சுட்டு அந்த மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி புளியும் வந்து ஊற வச்சிட்ருக்கேன். மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் வவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஒரு 2 மீன் வாங்கிட்டு வந்தார், ரெண்டு சேர்ந்தே பார்த்தீங்கன்னா 1.5 kg போல் இருந்துச்சு. நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பீசஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரைக்காக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணது தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து ஃப்ரை பண்ணது அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், அதனால் குழம்புல கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வால் மற்ற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து நான் குழம்புக்கு வச்சுட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, நடுவில் நல்லா ஹோல்ஸ்லாம் வந்து இருக்கிற ஃபிஷ்ஷை மட்டும் ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எடுத்து வச்சு இதில் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 hours போல் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வேலையை வந்து முடிச்சு வச்சுட்டேன். அப்போ தான் மசாலா வந்து நல்லா இறங்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள் இவ்வளவு தான் மீதி இருந்துச்சு.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா தலை இருக்குது பாருங்கள், அப்புறம் வால் பீஸும் இருக்குது. அந்த தென் உடம்பு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பீஸ் போல் நான் இதிலே போட்டிருந்தேன். ஏன்னா ஃப்ரை சாப்பிட மாட்டேன், குழம்புல இருந்ததே எனக்கு ஒரு 2-3 தேவை அப்படிங்கிறதுனால, ப்ளஸ் ஹஸ்பண்டும் சாப்பிடுவார் அப்படின்னாலும் குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் தான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. ஏன்னா மார்னிங்லேருந்து இது பண்ணுறதுக்கே 12:30 ஆயிடுச்சின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா குட்டிஸ்க்கு. ஸோ நம்ம அவங்க கூட உட்காந்து ஆகணும், நம்ம கூட இருந்தால் தான் அவங்க வந்து லிசன் பண்ணுறாங்க. அதனால் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து குட்டிஸ்க்கு வந்து பொம்மை கேட்டே நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிற எல்லா பொம்மையுமே பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்கான் என் பையன். அதனால் இந்த பொம்மெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இதில் என்னென்ன நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அவனுக்கு, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட்டீஸ்லாம் இதை விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக என்ஜாய் பண்ணி. ஆனால் இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா எப்படி 2-3 நாளாக உடச்சிருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வாங்கி கொடுத்து தானே ஆகணும். இருந்தாலும் குட்டீஸ்க்கு ரொம்ப இந்த பொம்மை பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கி கொடுத்துட்டோம். பார்ப்போம் எத்தனை நாள் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் குக்கிங் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் தென் பூண்டு உரிக்கிற ஒரு சின்ன டிப் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். தண்ணியில் இந்த மாதிரி பூண்டு போட்டு வச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போதே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இன்னமும் ஈஸியாக எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரி கத்தி வச்சு நடுவில் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா பூண்டு தண்ணி, தோல் தண்ணியாகவும் பூண்டு தண்ணியாகவும் சூப்பராக வந்துடுங்க. நமக்கு இந்த கையில் உரிக்கிறது அந்த வேலைலாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள் நல்லா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து 2 பல்பெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டை வந்து இப்போ நம்ம இடித்து வச்சுக்கலாம். இந்த அம்மிக்கல் வந்து ஷாப்பிங் பிளாக்ல பார்த்துருப்பீங்க, இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் வந்து அதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் எல்லாத்துக்குமே. ரசத்துக்கு மிளகு இடிக்க, இஞ்சி டீ போடும்போது இஞ்சி இடிக்க, அந்த இந்த மாதிரி பூண்டு இடிக்க எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குழம்புக்கு வேண்டிய வெங்காயம், தக்காளி, பூண்டு நசுக்கியாச்சு, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் வந்து மண்பானையில் தான் வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வெஜிடேரியனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வந்து வாங்கியிருக்கேன், அது வந்து வெஜிடேரியனுக்கும் இது பெருசாக இருக்கிறது வந்து நான்வெஜ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வடகம் வீட்லேயே போட்டது, அதை போட்டு தான் வந்து தாளிப்போம். ஆஸ் யூஷுவலுங்க என்னை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றி மீனை போட்டு இறக்க வேண்டியது தான். அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகு, காரம் எல்லாமே வந்து போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கேப்லேயும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ்க்கும் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்ருக்கேன். ரொம்ப வந்து ஃப்ரை பார்த்திங்கன்னா ஒரு 15 பீஸ்க்கு மேலே இருந்தது. அத்தனையும் வந்து நமக்கு இன்றைக்கி வேண்டாம், கொஞ்சம் எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் நான். மறுநாள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் புரட்டாசி மாதம் வேறு வருது, அதனால நம்ம முன்னாடியே கொஞ்சம் நல்ல நான்வெஜ்லாம் சாப்பிட்டு வச்சுக்கோ இல்லைங்களா, அதனால தான் 2 days இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா மறுநாள் நம்ம ரசம் மட்டும் இருந்தால் கூட இந்த ஃப்ரை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா குழம்பு எதுவும் வைக்கிற வேலை அவ்வளோவா இருக்காது அதனால தான். அவ்வளோதாங்க. நான் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் எல்லாம் போட்டு ஒரு 3 minutes போல் அங்கேயே நின்றுட்டு இருந்து நம்ம இறக்கிடணும். கடலவா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க. மற்ற மீன் எப்படின்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியல, இது ரொம்ப 3 minutes இருந்தாவே போதும், அவ்வளோதாங்க. குக்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு, மத்தியானம் செஞ்சதே மீதி வந்து நைட்டுக்கும் அப்படியே வச்சிடலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் சமைச்சிருக்கேன். சாதம், ஃபிஷ் ஃப்ரை, குழம்பு, ரசம் வந்து நேற்று வச்சதே இருந்தது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். ஒரு இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3:00 போல் ஆயிடுச்சு. நடுவில் குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது இந்த வேலைலாம் இருந்ததுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். புளுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கேன். 4 டம்ளர் புளுங்கல் அரிசியும் 1 டம்ளர் பச்சரிசியும் அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் போடுவேன் நான்.
அண்ட் ஜவ்வரிசி. நிறைய பேருக்கு வந்து ஜவ்வரிசியோட நன்மைகள் தெரியவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கும் சரி குழந்தைங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதில் நிறைய இருக்குது. ஸோ ஜவ்வரிசி பாயசம் மட்டும் யூஸ் பண்ணாமல் இட்லியிலையும் போட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து வெள்ளை உளுந்து. அதே மாதிரி தாங்க இந்த கருப்பு உளுந்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நார்ச்சத்து இருக்குது, நான் நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு நிறையவே வந்து வரும். ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்தோட அந்த தோலில் பார்த்திங்கன்னா. அதனால நான் கருப்பு உளுந்து போட்டும் இட்லிக்கு வந்து மாவரைப்பேன். இப்போது வந்து அதை வந்து நம்ம கழுவி வச்சிடலாம். எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சிட வேண்டியதாங்க. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு பீஸா கடைக்கு போகிறோம். ஆல்ரெடி எல்லாருமே வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈவினிங் வந்து மாவு எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்துட்டு அது எப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் போல் ஆகும் அவங்க அரைச்சி வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம பீஸா ஷாப் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கள் ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்க புது பீஸா டவர் அப்படின்னு டவர்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குட்டீஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க பீஸா வேணும் பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு பீஸா வாங்கி கொடுத்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸான்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், பர்கர் ரெண்டும் பீஸா ரெண்டும் ஆர்டர் பண்ணோம். கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் விட்டுருவாங்க, அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது, திருமலை வாயில் சென்னை போட்டிருக்குங்களா. இது வந்து மெனு கார்டு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஆர்டர் பண்ணுறதுக்காக பார்க்கல, இந்த எந்தெந்த மாதிரி பீஸா இருக்குது எந்தெந்த மாதிரி பர்கர் இருக்குதுன்னு பேர் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்துட்டு இருந்த மெனு கார்டு. அண்ட் அந்த பீஸா ஷாப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. கடை அப்படியே ஒரு ரிவ்யூ பாருங்கள். நானுமே பார்த்தீங்கன்னா பீஸா வந்து எனக்கு கல்யாணமான புதுசில் ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. கேட்டார் நீ பீஸா சாப்பிட்ருக்கியா நீ இல்லைன்னு சொன்னேன். அப்போ வந்து புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் இருந்த ஏரியாவில், அங்கே கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. அதோடு நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ தான் நானுமே சாப்பிட்றேன், டேஸ்ட் பண்ணுறேன். பர்கர் மட்டும் நடுவில் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன், அதுவுமே ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சாப்பிட்டதா, இப்போ கிடையாது. ஸோ ரெண்டு பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் வந்து ரொம்ப நல்லாவே ருசித்து ரசித்து சாப்பிட்டாங்க. பீஸா விட அவங்களுக்கு பர்கர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வாயை திறக்கவே முடியலை, ஒரு வழியாக சாப்பிட்டா. எங்கள் சோனு சாப்பிட்றது பாருங்கள், வாயை ஆட்டு திறந்துக்கிட்டு ஓடுறான் கிட்ட, ஆனால் அவன் வாய்க்கு பத்தவே இல்லை. அதனால் அவங்க சாப்பிட்றத பார்த்து தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். இந்த பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபீஸ்ங்க ஒரு பீஸு. ஸோ ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து வெஜ்ஜு தாங்க, வெஜ் பீஸா ஒன்றும் பன்னீர் பீஸா ஒன்றும் ஆர்டர் பண்ணோம். பீஸா வந்து ஆளுக்கு ஒரு பீஸுன்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டோம். பீஸா பார்க்கறதுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ஓகே தாங்க. எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது இல்லைன்னு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பரோட்டா பிரியாணி மாதிரிலாம் வராது, ஓகே. ஆனால் சாப்பிட்லாம், எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்ணுன்றவங்க சாப்பிட்லாம். ரெகுலராக சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பீஸா. பீஸா வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் ஒன்று, ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பீஸா விட பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டி பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க பாருங்கள், அந்த பிளேட் தாங்க செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த பிளேட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் உட்டில் வந்து ரொம்ப அழகாக நம்ம சப்பாத்தியெல்லாம் தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த கல் மாதிரி இருந்தது பார்க்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எல்லாருமே தட்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்ட் போய் பில் பே பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நம்ம மாவெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியமே மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்ததுனால சரியாக சாப்பிடல, ரசம் தான் சாப்பிட்டாங்க. ஸோ நைட்டுக்கு அகெயினும் நம்ம சாதமே கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் நம்ம கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் இடியாப்பம் தாத்தா வரதுக்கும் சரியாக இருந்தது. தாத்தா வந்து நைட்டில் இடியாப்பம் வைப்பார், அவர்கிட்ட எப்பயாச்சும் நாங்கள் வாங்குவோம். ஸோ குட்டீஸ்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 ரூபீஸ்க்கு போல் இடியாப்பம் வந்து நான் வாங்கிட்டு போயிட்டேன். 10 ரூபீஸ்க்கு 3 கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 சாப்பிட்டா கூட மீதி நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் குழம்பும் இடியாப்பமும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க, செம்ம சூப்பர் காம்பினேஷன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை வந்து முடிச்சிட்டோம். இன்னையோட டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போச்சு. வேறு எதுவுமே நான் வந்து இந்த டேயில் வந்து பெருசாக பண்ணலை, நார்மல் டே இன் மை லைஃப் வ்ளாக் தான்.
இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் எதுனா சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். இங்கிலோ நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.